ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி நாட்டு மாடுகளை காப்பாத்திட்டோம், உண்மையிலேயே நாட்டு மாடுகளை காப்பாத்திட்டுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இத பத்தி என்னோட ஜல்லிக்கட்டு வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். சரி, இப்ப நம்ம நெடுவாசல் போராட்டத்துக்கு வருவோம். ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும், மக்களை பத்தியும் எனர்ஜி பாலிடிக்ஸ் பத்தியும் புரிஞ்சுக்கணும். 50 வருஷமா மாத்தி மாத்தி திமுக அதிமுக ஆண்டு வந்தாலும் 2011 மிகப்பெரிய அடி திமுகக்கு விழுந்தது. எதிர்கட்சியா கூட அவங்களால உட்கார முடியல. அதுக்கு முக்கிய காரணம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 170,000 கோடி ஊழல் புகார், மற்றும் ஒரு நாளைக்கு 12 மணி முதல் 15 மணி நேரம் வரை மின்னணைப்பு. இதனால எல்லா தொழிலுமே அடிபட்டது. அப்ப மின்சாரம் ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு இல்லையா? உங்க வீட்டுக்கும் தொழிலுக்கும் மின்சாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒவ்வொரு நாடும் புதிய மற்றும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஆராய்ந்து வருது. இந்தியாவின் எனர்ஜி நீட், அதாவது ஆற்றல் தேவை, மிக மிக வேகமா வளர்ந்து வருது. 2040 30 கோடி புதிய மின்சார இணைப்பு தேவைப்படும் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சொல்றாங்க. நம்ம நாட்டோட மின்சாரம் 60% அதிகமாக நிலக்கரியிலிருந்து வருது. நிலக்கரியிலிருந்து மாசு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதால வளர்ந்த நாடுகள் நிலக்கரியிலிருந்து அணுமின் நிலையத்துக்கு மாறிட்டாங்க. இது மாதிரியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேல ஆகுது. இப்போ அணுமின் நிலையங்களை மெல்ல மெல்ல மூடிட்டு நேச்சுரல் கேஸ் பக்கம் போயிட்டாங்க. நம்ம இன்னும் நிலக்கரிய நம்பியே இருக்கிறோம். இந்தியாவின் நிலக்கரி தொடர்பான மாசுபாடு சைனாவுக்கு ஈடாக இருப்பதாக உலக புகழ் பெற்ற ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது. இந்த ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபிராக்கிங் சொல்றாங்களே, இது வளர்ந்த நாடுகள்ல நடக்குதா இல்லையா சொல்றேன் கேளுங்க. அமெரிக்கால மட்டும் 20,000 கிணறுகள் தோண்டி ஃபிராக்கிங் மூலமா 2 பில்லியன் கியூபிக் மீட்டர் ஷேல் கேஸ் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சைனா 2009 $3.7 பில்லியன், அதாவது 23,850 கோடி இதுக்காகவே ஒதுக்கி இருக்கான். 2020 60 பில்லியன் கியூபிக் மீட்டர் ஷேல் கேஸ் டார்கெட்டா வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். என் தாயை விட தாய்நாட்டை பெருசா நினைக்கிறேன்னா, ஏன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எதிராக நிக்கிறேன்னா, சோமாலியா பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க. சோமாலியா பாலைவளம் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஹைட்ரோ கார்பன். ஒரு வருஷத்துக்கு அங்க சராசரியா 400 லீக்கேஜ் அங்க நடக்குது. சைனால 20% ஆறுகள்ல உள்ள தண்ணீரை நம்ம வெறும் கையால தொடப்போட முடியாது. இதுக்கு காரணமும் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் லீக்கேஜ் தான். அமெரிக்கால சில இடங்கள்ல நிலத்தடி நீர் மீத்தேன் லீக்கேஜ்னால மாசுபட்டு இருக்குன்னு ஆய்வு செஞ்ச புகழ்பெற்ற மசச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆதாரப்பூர்வமா சொல்லி இருக்காங்க. அங்க 2 மாநிலங்கள்ல ஃபிராக்கிங் மெத்தட தடை செஞ்சிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் கிணறுகள் தோண்ட 150 கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. கவுன்சில்கள் அரசாங்கத்திடம் இது மக்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இந்த ஃபிராக்கிங் மெத்தட தடை செஞ்சிருக்காங்க. 2011 ஸ்பெயின்ல நடந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் ஃபிராக்கிங்னு ஆய்வுகள் இப்ப சொல்லுது. யூரோப்ல பல நாடுகள்ல ஃபிராக்கிங் தடை செய்யப்பட்டு இருக்கு. கனடாவோட எனர்ஜி ரெகுலேட்டரி ஏஜென்சி சொல்ற தகவல் படி ஃபிராக்கிங் நடக்கிற வெஸ்டர்ன் கனடியன் ரீஜன்ல சராசரியா ஒரு நாளைக்கு 1 நிலநடுக்கம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை நம்ம நாட்டிலயும் நடந்துட்டு தான் வருது. எண்ணெய் கசிவு ஆயில் லீக்கேஜ் திருவாரூர்ல 20 வருஷமா நடந்துட்டு வருது. தினம் தினம் விவசாயிகள் போராடித்தான் வரா. எத்தனை பேருக்கு தெரியும், 2014 நாகப்பட்டினத்துல சுற்றுச்சூழல் பொது விசாரணை நடத்தப்பட்டது. அப்ப விவசாயிகள் நீர் காற்று நிலம் மாசுபட்டுருச்சு, நிலத்தடி நீர் குறைஞ்சிருச்சு, சுவாச நோய் மற்றும் தோல் நோய் வருதுன்னு அழுதாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது சரி செய்யப்படல. 2015 ONGC புதுசா கட்டின ஒரு ஷெட்ட அடிச்சு உடைச்சாங்க. 2016-2017 எத்தனையோ போராட்டம் நடத்தினாங்க, ஆனா ஒண்ணுமே சரி செய்யப்படல. அமெரிக்காவோட நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதுல ராபர்ட் ஜாக்சன் நடத்தின ஆய்வுப்படி ஃபிராக்கிங் நடத்துற இடத்துக்கு பக்கத்துல உள்ள குடிக்கிற தண்ணீர் கிணறுகள்ல 5-4 மீத்தேன் கலந்து சொல்றாரு. இதே மாதிரி நாங்களும் சில ஆய்வுகளை செஞ்சு DGH டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கான்னு கூட நம்ம அரசாங்கம் தெரியாது. இந்த எனர்ஜி, இந்த ஆற்றலை உற்பத்தி செய்ய பல வழிகள் இருக்கு. விண், சோலார், ஹைட்ரோன்னு பல வழிகள் இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுற அரிசி, கோதுமை, பழங்கள், காய்கறிகள் உற்பத்தி செய்ய ஒரே ஒரு வழிதான், விவசாயம். கடவுள் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. கண் செய்யற வேலையை காது செய்ய முடியாது, காது செய்யற வேலையை கால் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கும் ஒரு வளத்தை கொடுத்திருக்காரு. அரேபிய நாடுக்கு எண்ணெய் வளம் கொடுத்திருக்காரு, ஆஸ்திரேலியாவுக்கு யுரேனியம் போன்ற வளங்கள் கொடுத்திருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால வைரங்கள் கிடைக்குது, இந்தியாவுக்கு என்ன போட்டாலும் விளையக்கூடிய மண் கொடுத்திருக்காரு. இந்தியா ஒரு விவசாய நாடு. எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் மட்டும்தான் பணக்கார நாடு கிடையாது. கடந்த 50 ஆண்டுகள்ல எண்ணெய் 900 மடங்கு விலை உயர்ந்திருக்கு, அதே அரிசி 1,500 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. நம்ம அரசாங்கம் ஊக்கு வச்சு நம்ம ஒழுக்கமா விவசாயம் பண்ணி இருந்தா அரிசியை ஏற்றுமதி செஞ்சு எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்கலாம். அரேபிய நாடுகளை விட பணக்கார நாடா இந்தியா இருந்திருக்கும். விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுக்கு பத்தி CM கிட்ட கேட்ட போது விவசாயிகள் போராட்டம் பண்ணுவது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு.
மது விற்பனையை தவிர்த்து மீது எல்லா துறையுமே நஷ்டத்துலதான் இருக்கு. எல்லா துறையிலுமே ஊழல். இவங்க இலவசங்களுக்காக கடன் வாங்கி வாங்கி ஒரு ஒரு வருஷமும் நம்ம தமிழக அரசாங்கம் 20,000 கோடி வட்டி மட்டும் கட்டி வராங்க. 100 கோடி ரூபாய் பட்ஜெட் போடும் போதே காமராசர் ஐயா நிறைய தொழில்களை உருவாக்கினாரு, பள்ளிக்கூடங்களை கட்டினாரு, டேம்களை கட்டினாரு. ஆனா இன்னைக்கு எல்லா துறையுமே நஷ்டத்துல இருக்கு. 2013 சகாயம் அவர்கள் மேனேஜிங் டைரக்டரா இருக்கும்போது 13 வருஷங்கள் கழிச்சு கோஆப்டெக்ஸ்ல லாபம் ஈட்டுச்சு. அப்போ நிர்வாகிகள், நல்ல நிர்வாகிகள் தான் தேவை. நல்ல நிர்வாகிகள் வந்துச்சுன்னா எல்லா துறையுமே ஊழல் இல்லாம லாபத்தை ஈட்ட முடியும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு முதல் முதல்ல கையெழுத்து போட்டது டெபுட்டி சிஎம்ஆ இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான். இனி திமுக அதிமுகவை நம்பி எந்த பயனும் கிடையாது. விவசாயத்தையோ இல்ல நம்ம நாட்டு மாடுகளையோ விவசாயிகளையோ காப்பாற்ற முடியாது. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வந்தே மாத்திரம், ஜெய்ஹிந்த்.